நான் என்னோட நியூ ஹாஸ்டலில் இருக்கோம். இங்கே வந்து ஜஸ்ட்டு 1 வீக் ஆச்சு, பட் இது எனக்கு அவ்வளோவா கம்ஃபர்டபுள் இல்லை, இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். இப்போ தானே வந்திருக்கோம், கொஞ்சம் லானானால் ஓகே சரியாயிடும் நினைக்கிறேன். தென் நவ் லெட் மீ ஷோ யூ மை ரூம். இதுதான் என்னுடைய ரூம், இங்கே தான் நான் வந்துருக்கோம். ஒரே ஒரு ரூம் தான் கொடுத்துருக்காங்க, எங்க ரெண்டு பேத்துக்கு போதுமான அளவு கரெக்டா இருக்கு. இதுதான் என்னுடைய ஸ்மால் கிச்சன். இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு சமைக்கிற வேலை மிச்சம், ஏன்னா இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் ஹாஸ்டலில் கிடைக்குது. ஸோ எங்களுக்கு தேவைன்றப்ப மட்டும் நாங்கள் எப்பயாவது வந்து சமையல் பண்ணிப்போம். ஸ்மால் கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் வெளியில் கட்டுறேன் வாங்க. இதுதான் காணும் வெளியில். இங்கே ஒரு ரூம் இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாரும் இல்லை, காலியாக தான் இருக்குது. இனி யாராவது வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே ஒரு 2 வாழை மரம்லாம் இருக்குது. அப்புறம் நிறைய பூச்செடி, சின்ன சின்ன மரங்கள் இதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இங்கே தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கை கழுவுறாங்க, அப்புறம் இங்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறாங்க. இதான் நாங்கள் யூஸ் பண்ணுற பாத்ரூம். இது பூச்செடி, இது என்ன பூச்செடின்னு எனக்கு நேம் தெரியல சரியா. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் இங்கே கட்டி வச்சுருப்பாங்க. ரொம்ப ஸ்மெல் அடிக்குது இங்கே வந்தாவே. 2 மாடு, ஒரு மாடு அப்புறம் அதோட குட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற பாத்ரூம். இங்கே இருக்கு பாருங்க அந்த கண்ணுக்குட்டி. இதோட அம்மா வந்து எங்கன்னு தெரியல, சாப்பிட்டுட்ருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய ட்ரெஸ் எல்லாம் துவைச்சேன் நான், என்னுடைய ட்ரெஸ்ஸு, அப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் ட்ரெஸ்ஸு. இது அவங்க ட்ரெஸ் தான் நிறைய இருக்குங்க பாருங்க, இதெல்லாம் அவங்க ட்ரெஸ் தான். ஒரு நாளைக்கு 2 ட்ரெஸ் மாற்றுறாங்க, காலையில் ஒன்று, அப்புறம் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒன்று. இதான் நாங்கள் இருக்க ஹாஸ்டல். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கொய்யா மரம், பார்த்திங்கன்னா இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுன்னா இதில் வந்து கொய்யா பழம்லாம் வரும், நம்ம சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு, இன்னும் பெருசாகணும். இது வந்து மாங்காய் மரம், இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு, ரொம்ப குட்டி அழகாக இருக்குது பூச்செடி இதெல்லாம். தென் இந்த வழியாக தான் போகணும். இது வந்து கிச்சன், இப்போ போக முடியாது, அங்கே சமைச்சிட்ருக்காங்க. அதான் வந்து என்ட்ரன்ஸ் ஹாஸ்டலுக்கு வெளியில், உங்களுக்கு நான் வெளியில் காட்டுறேன். எங்கள் ரூம் இது, தென் ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை, பூட்டி தான் இருக்குது. இங்கே வெளியில் ஏதோ சவுண்டு கேட்குது, ஏதோ பூஜை மாதிரி ஏதோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. டம்மெல்லாம் கொட்டிட்டு பாருங்க சவுண்ட் கேட்குது, அவங்க ஏதோ சாமி கும்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன்.
இதுதான் என்னுடைய ஹாஸ்டல் முன்னாடி. பக்கத்தில் ஒரு கடை கூட இருக்கு. இங்கே தீபாவளிக்கு எல்லாம் பாருங்க, வாழை மரம்லாம் கட்டி வச்சிருக்காங்க ரூம் முன்னாடி. அப்புறம் எல்லாரும் தங்கியிருக்க ஹாஸ்டல், கடை எல்லாமே வந்து இங்கே தீபாவளிக்கு வந்து வாழை மரம் இதெல்லாம் கட்டி வச்சு இங்கே கொண்டாடிட்டாங்க. இங்கே தான் இப்போ இருக்கோம். மெயின் ரோடு தான். ஏன்னா எப்போயுமே ஃபுல் டைம் வந்து வண்டி எல்லாம் போயிட்டே தான் இருக்கு. கடையெல்லாம் இங்கே பக்கத்துலேயே இருக்குது. எல்லா கடையும் பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து வெஜிடேபிள் மட்டும் வாங்குறதுக்கு அவங்களுக்கு டீ ரொம்ப பிடிக்கும், காஃபியெல்லாம் குடிப்பாங்க. ஸோ நான் வச்சு தர மாட்டேன். ஸோ அவங்க அங்கே போய் குடிச்சிட்டு வந்துடுவாங்க ஈஸியாக. ஸோ எல்லாமே இங்கே ஓகே, பெனிஃபிட்டாக தான் இருக்குது. தென் அப்புறம் ஓகே.